முறை சென்று பரப்பி இருக்கிறார். அற்புதமான இந்த விழாவின் தலைவர் தவத்திரு சுவாமி கௌதமானந்தி அவர்களே, வரவேற்புரையாற்றிய சுவாமி அபிரமானந்தா அவர்களே, சிறப்பு விருந்தினர் திரு எஸ் எஸ் ஜவஹர் அவர்களே, நன்றியுரையாற்ற உள்ள தவத்திரு சுவாமி கமலாத்மானந்திஜி அவர்களே, தமிழ்நாடு ராமகிருஷ்ண மடம் மிஷனின் கிளைகள் மற்றும் விவேகானந்த பாவ பரீட்சார் பட்சத்தின் பெருந்திரளாக வந்திருக்கும் சுவாமிஜிகளே, பேராசிரியர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, இந்த விழாவின் நாயகர் சுவாமி விவேகானந்தரை மனதில் வைத்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ, இல்லை தோற்றம் மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுபவே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உங்கள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ, இல்லை காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினைப் போல் புதைந்தெழுந்தே போனதனால் நானுமோர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ, காலமென்றே ஒரு கனவும் காட்சியன்றே பல கனவும், கோலமும் பொய்களோ இங்கு குணங்களும் பொய்களோ, சோலையிலே மரங்களெல்லாம் தோன்றுவதோர் விதைகளென்றால் சோலையும் பொய்யாமோ, இதை சொல்லோடு சேர்ப்பரோ, காண்பதெல்லாம் மறையுமென்றால் மறைவதெல்லாம் காண்பமன்றோ, காண்படு பொய்யிலே நித்தம் விதி தொடர்ந்துடுமோ, காண்பதிலே உறுதியுண்டாம் காண்பதல்லால் உறுதியில்லை, காண்பது சாட்சியாம் இந்த காட்சி நித்தியமாம் என்று பாரதியின் வரிகள் எனக்கு இந்த இடத்தில் எனது நிலை கூற துணை புரிகின்றன. ஆம், இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த காற்றையே சுவாசித்து முழுக்க முழுக்க இங்கே உருவான ஒரு ஏழை ஆசிரியருமான என்னை இங்கு இன்று உங்கள் அனைவரின் முன்பாக மேடையேற்றி அழகு பார்க்கும் அன்பானவர்களே, நான் இப்படி நிற்பது எனக்கு ஒருபுறம் கனவாகவும் மறுபுறம் கனவின் பலனாகவும் அதையும் தாண்டி வரப்போகும் நாட்களுக்கான ஒரு கட்டியமாகவும் தோன்றுகிறது. ஆம், அந்த வகையில் இன்றைய எனது பேச்சு எனது எண்ணங்களின் கோர்வை அல்ல, மாறாக நான் எனது வாழ்வின் இரண்டாவது முறையாக சாமிகளே சொன்னபடி இரண்டாவது முறையாக வந்திருக்கும் இந்த கனவு வளாகமும் இந்த வளாகத்தின் மூலம் அறிமுகமான சுவாமி விவேகானந்தரின் பேச்சுக்களும் எழுத்துக்களும் என்னுள் எழுப்பிய பாதிப்புகளின் விளைவு. ஆம், 45 வருடங்களுக்கு முன்பாக என்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் பள்ளியில் சேர்ப்பதற்காக எனது அப்பா முயன்றார். ஆனால் எனக்கு அப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. வருடங்கள் பல ஓடிய பிறகு 2 வருடங்களுக்கு முன்பாக இதே இடத்தில் ஸ்ரீ விவேகானந்த பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை கிடைக்கப்பெற்றேன். அப்பொழுது எனக்கு கிடைக்காது போன அந்த பட்டமளிப்பு விழாவில் எனக்கு கிடைக்காது போன அந்த பழைய வாய்ப்பை நினைவுபடுத்தினேன். அதை கேட்ட சுவாமிகள் புன்னகைத்தபடியே சொன்னார்கள், உங்களுக்கு முதலில் கிடைக்கப்படாத வாய்ப்பால் இந்தியாவின் முதல் அளவுக்கான சந்திரயானில் பணியாற்றும் வாய்ப்பும், அதன்பின் உங்கள் அப்பா விரும்பிய இந்த ராமகிருஷ்ண மிஷன் பள்ளிகள் அல்ல பல்கலைக்கழகத்திலேயே மாணவர்களுக்கு பட்டமளிக்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது அல்லவா, இது ஒரு பெரிய சிறப்பு தானே என்றார்கள். அதற்கும் ஒருபடி மேலாக கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா என்ற 8 புத்தகங்களின் தொகுப்பையும் எனக்கு கொடுத்தார்கள். த இல்லிட்ரேட் ஆஃப் 21st century வில் நாட் பி தோஸ் ஹூ கனாட் ரீட் அண்ட் ரைட், பட் தோஸ் ஹூ கான்ட் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படின்னு ஆல்வின் டாஃப்லர் சொன்னார். அதன்படி அதுவரை நான் படித்து தெரிந்தவற்றையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த புத்தகங்களில் சுவாமி விவேகானந்தாவின் பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் படித்தேன். சிறுவயதில் படித்திருந்தால் என்னுள் என்ன நிகழ்ந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது படித்தபொழுது சுவாமிகளின் ஆழ்ந்த ஞானத்தால் விளைந்த, சுவாமிகள் முதலே சொன்னபடி தூய் எண்ணங்களிலிருந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்த அந்த வைர வாக்கியங்கள் ஏதோ ஒரு மாயலோகத்திலிருந்த என்னை புரட்டி போட்டது, இந்தியாவில் உள்ள பல ராமகிருஷ்ண படங்களுக்கு இழுத்துச் சென்றது. அங்கெங்கே இளைஞர்களிடமும் மாணவர்களிடமும் சுவாமிகளின் வரலாறும் வாக்கியங்களும் என்னை அறியாமலேயே எனது வாழ்வின் பல பல கட்டங்களில் எந்தெந்த வகைகளில் அவையில் பாதித்திருந்தது என்பதை சனி ஞாயிறுகளில் பேச வைத்தது. நிலவிலும் செவ்வாயிலும் மண்ணில் ஈரமுள்ளதா என்று களங்களை அனுப்பி ஆராயும் என்னை மக்களின் மனங்களில் ஈரமும் தீரமும் கூட்டக்கூடிய ரத யாத்திரையை திரும்ப வைக்க திரும்ப மற்றொரு சனிக்கிழமை என்று கொண்டு வந்துள்ளது இங்கே. எனக்கு மட்டுமல்ல, நமக்கு எல்லாமே வழிகாட்டும்படியாக
அப்படி என்ன சுவாமிகளின் வாழ்வில் நடந்துள்ளது உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் திரும்பி பார்ப்போம். 1863 ஜனவரி 12 கொல்கத்தாவில் அவர் பிறந்தார். 1881 நவம்பரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடன் முதல் சந்திப்பு. 1882 முதல் 86 வரை ராமகிருஷ்ணருடையான தொடர்புகள். இடையில் 1887 பிஏவில் தேர்ச்சி அடைகிறார். 86 ஆகஸ்ட் 16 ராமகிருஷ்ணருடைய பரிபூர்ண சமாதி. அதற்கு பிறகு 87 ஜனவரியில் வராணகர் மடத்தில் முழு சன்னியாச வாழ்க்கையை தொடங்குகிறார். 90-93 வேதாந்த சன்னியாசியாக இந்தியா முழுவதும் பயணம். 92 டிசம்பர் 24 கன்னியாகுமரியில் தியானம். 93 மே 31 மும்பையிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணமாதல். 11 செப்டம்பர் சிகாகோவில் சர்வதேச மதையில் சர்வதேச மத சபையில் முதல் பேச்சு. 96 டிசம்பர் 30 இந்தியாவுக்கு திரும்ப வருதல். 1897 மே 1 கொல்கத்தாவில் ராமகிருஷ்ண மிஷன் அமைப்பை நிறுவுதல். 1899 ஜூன் 20 மேற்கு உலக நாடுகளுக்கு மீண்டும் ஒரு பயணம். 1900 நவம்பர் 26 இந்தியாவுக்கு திரும்புதல். 1902 ஜூலை 4 மகா சமதி. இந்த வாழ்க்கை பாடம் நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? கோடான கோடி மனிதர்கள் ஒருவராய் பிறந்து வெறும் 39 வருடங்களை வாழ்ந்த, அதிலும் ஊடகங்களின் தாக்கம் அதிகமில்லாத, அந்நிய ஆட்சியின் கீழ் அடிமைத்தலை கட்டிருந்த அந்த காலகட்டத்தில் 10 வருடங்களுக்கும் குறைவாகவே மற்றவர்களால் அறியப்பட்ட ஒரு இளம் சன்னியாசிக்கு அவர் பூத உடல் மறைந்து 111 ஆண்டுகளுக்கு பின்னும் ஊர்தோடி ஊர் கூடி தேரிழக்கிறது என்றால் இதை ஒரு கனவு என்பதா, இல்லை ஒரு கனவு நாயகனின் சாசுவமாத வாழ்வின் நெசவு என்பதா? இருள்வழி உலகம் சென்றிய இயல்வழி மறந்த நாளில், பொருள்வழி மனிதர் உள்ளம் புகைப்பட கிடந்த நாளில், மருள்வழி மான்கள் போல மனிதர்கள் நடந்த நாளில், அருள்வழி விவேகானந்தன் அரமண பிறந்தான் மாதோ என்ற கண்ணதாசின் வாக்குப்படி நரேந்திரனாக சுவாமி விவேகானந்தர் பிறந்த அந்த நாட்களில் இந்தியாவின் நிலைமை, இங்கு வாழ்ந்த இந்தியரின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. தன்னிலை அறிவதே நோக்கமாயிருக்கும் அன்றைய ஞானிகள் நடுவே தன்னை சுற்றியுள்ள மக்கள் நிலையறிந்து அவர் துயர்துடைக்கும் வலிமையை காண்பதே வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருத்தல் வேண்டுமென்று ஸ்ரீ ராமகிருஷ்ண வரகம்சரின் அறிவுரையை ஏற்று சுவாமி விவேகானந்தராய் அவர் ஆரம்பித்த அவரது வாழ்க்கை பயணத்துவித்த செயல்களில் ஒன்றான ராமகிருஷ்ண மிஷன் என்ற ஒரு லட்சிய விதை ஆழமரமாக அவளிருந்து பிரிந்திருப்பதை பார்க்கும் பொழுது நான் அதிக மேற்கோள் காட்டும் அதிவீர ராமபாண்டியரின் நிறந்தகை பாட்டொன்று ஞாபகத்துக்கு வருகிறது. தேம்படுவனையின் திரள்வளத்துறு விதை வானர் ஓங்கி வளம்பெற வளரினும் ஒருவர்க்கிற்க நிழலாகாதே. தெல்லியகாளின் சிறுவளத்துறு விதை கண்ணீர் கயத்து சிறுமியின் சினையில் நுண்ணிதேயாயினும் அநீதியர் புறவி ஆட்படும் படையொடு மன்னர்க்கிற்க நிழலாகும்பே. சிறிதாக ஆரம்பித்த இயக்கம் இன்று 126 கிளைகளுடன் இந்தியாவுக்கு வெளியில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் தன் கிளை வரைப்பு வளர்ந்துள்ளது, இன்னும் வளர்கிறது. நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வளாகம் கூட 83 வருடங்களுக்கு முன்பாக வெறும் 5.25 ரூபாயில் ஒரு மாணவனுடன் ஆரம்பிக்கப்பட்டு இப்படி பறந்து விரிந்து வளர்ந்துள்ளது. தன்னை கட்டுதல், பிறருதயர் தீர்த்தல், பிறல் நலன் வேண்டுதல் மற்றும் எல்லா மதங்களையும் ஒன்றாக பார்க்கும் பார்வை, இந்த நான்கே எவர்க்கும் கடமை என்றார் விவேகானந்தர். அந்த வகையில் ஒவ்வொரு தனி மனிதனுள்ளும் மனிதத்தை உயிர்ப்பித்து தனி மனிதர்கள் சக மனிதர்களை உயிர்விக்க உதவுவதே வாழ்வின் பொருள் என்றார் சுவாமிகள். உலகெங்கும் பரவியுள்ள ராமகிருஷ்ண மிஷனின் செயல்களும் அதை நோக்கியே என்று உணர்கிறேன். இன்று நாம் அனைவரும் சேர்ந்து ஆரம்பித்து வைக்கும் சுவாமி விவேகானந்தரின் ரத யாத்திரை தமிழகமெங்கும் சென்று இந்த விதையை இன்றைய இளைஞர்கள் மனதில் சரியாக விதைக்கட்டும். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால், எனது மனதில் சுவாமிகளின் பேச்சுக்களும் எழுத்துக்களும் ஏதோ எனக்கே எழுதியதை போல பல பல இடங்களில் உணர்ந்தது உண்மை. சிலவற்றை உங்களிடம் பகிரலாம் என்று நினைக்கிறேன், உங்களுக்கும் அது பொருந்தலாம். முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி தானே வரும். முதலில் வேலைக்காரனாக இருந்து பழகு, எஜமானனாக நீ தகுதி பெறுவாய். சுவாமிகளின் அற்புதமான இந்த வார்த்தைகளின் அனுபவ வாழ்க்கை என்னுடையது. வேறு ஒரு இடத்தில் சுவாமிஜி சொல்கிறார், எந்த ஒரு நல்ல செயலும் முதலில் பரிகசிக்கப்படும், நடுவில் எதிர்க்கப்படும், முடிவில் அங்கீகரிக்கப்படும். சந்திரயானின் திட்டப்பணிகளும் அதன் பயணமும் கண்டுபிடிப்புகளும் அதன் அங்கீகாரங்களும் கேலி, எதிர்ப்பு, அங்கீகாரம் என்ற இந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டதே. ஒவ்வொருவரின் வாழ்விலும் வெவ்வேறு கட்டங்களில் இந்த 3 கட்ட நிலை கேலி, எதிர்ப்பு மற்றும் அங்கீகாரம் என எதிர்ப்படும். அதே சமயம் அங்கீகாரம் என்ற 3வது நிலையை வாழ்வின் ஒரு தேக்க நிலையாக மாற இடம் கொடுக்கக்கூடாது.
தோல்விகளை எப்படி வெற்றிக்கான படிகள் என்கிறோமோ அதே மாதிரி மேற்சொன்ன மூன்று நிலைகளை கடந்து கிடைக்கும் வெற்றியும் நமது அடுத்த கட்ட பயணத்திற்கான ஒரு படியாக நினைத்து முன் செல்ல வேண்டும். ஆனால் எப்போதும் கேலி, எதிர்ப்பு மற்றும் அங்கீகாரத்தையும் அதனதன் சாரத்தையும் புரிந்து கொள்வது நமது மனத்திற்கும் வாழ்விற்கும் நலம் பயக்கும் என்று கருதுகிறேன். எனது வாழ்க்கை பயணத்தின் முக்கியமான படிப்பினை எது? அந்த வகையில் சுவாமிகளே இங்கே சொன்னதை எழுதி படித்து பார்த்தேன் நான். சுவாமிகளே சொல்கிறார், என்னதா விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை, குறுகிச் செல்வது மனம் என்று. அந்த வகையில் 400,000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள நிலவை தொட்டபின் இந்த வருடம் 40 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள செவ்வாய் கிரகத்திற்கான இந்திய கோள் என்று தயாரிக்கும் பணியில் இன்று எனது கழுவுடன் நான் இருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் ஓரிடத்தில் சொல்கிறார், இந்த நாட்டில் லட்சோப லட்சம் வேலை மக்கள் பசிப்பிணிக்கும் அறியாமைக்கும் இரையானவர்களாக இருக்கும் வரையில் அவர்களுடைய உழைப்பின் பயனை கொண்டு கல்வி கற்று அவர்களை கவனியாதிருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் நான் துரோகி என்றே சொல்வேன் என்று. நம் மனதில் நறுக்கென்று தைத்து நம்மை ஒரு பொறுப்புள்ள மனிதனாக்கும் சொற்கள் இவை. நான் இன்றைக்கு மாதிரியே சனி ஞாயிறுகளில் எனது நேரத்தை மாணவர்களிடம் செலவிடுவது இது மாதிரியான ஒரு எண்ணத்தின் பாதிப்பே. அப்படி எனது மனத்தை பதித்த ஒரு நிகழ்வால் வந்ததுதான் இந்த கவிதை. மாட்டுக்கொட்டகை ஒருவரிடம், கோயில் தென்னை மறுவரிடம், கோணிப்பையே குடையாக, செருப்பே இல்லா நடைப்பயணம் என்றே வளர்ந்தது என் கல்வி. முழுதாய் கற்றது கோவையில்தான், எல்லாம் அரசு பள்ளியில்தான், இருந்தும் நிலவில் நிற்கண்டேன். எப்படி என்று பலர் கேட்டார். தாய்மொழி கல்வியின் பலன் என்று வாய்மொழி கொண்டு நான் உரைத்தேன். நானிலமெல்லாம் அதை சொன்னேன். அந்தோ இன்று எனது ஊரில் ஆங்கோர் தாயும் வடிந்தாளே, அவளது மகனை பள்ளியிலே ஆங்கில மொழியில் கற்பிக்க அவளது ஏழ்மை படுத்தியதால் தீயில் கருகி செத்தாளாம். சேதியை கேட்டு நான் நந்தேன், ஏழ்மை என்பது பணத்தாளா, அறியாமனதின் நிலையாளா? அரசு பள்ளி பாலல்ல, அன்னை தமிழும் பாலல்ல, அறியாமனமே பாலென்பே. இதை அனைவரும் உணரும் வகையாக வீடுகள் தோறும் சேர்த்துவிடுவோம். இனியொரு தாய் இது மாதிரி வேகும் முன்னே இந்த அறியா நிலையை தீயிட்டொழிப்போம் என்று ஒரு தமிழ் வார இதழில் எழுதினேன். அதை பிரதி எடுத்து தமிழகத்தின் பல இடங்களிலும் ஆர்வலர்கள் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படிப்பதற்கு மனவூக்கமூட்டினார்கள். இந்த ரத யாத்திரையும் அரசு பள்ளிகள் தாய்மொழி கல்விக்கு தேவையான ஊக்கத்தை ஊட்ட வேண்டும் என்று நம்புகிறேன். பாரதி ஓரிடத்தில் சொல்வான், தாழ்வுற்று வெறுமை மெஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் என்று. அந்த நிலை இன்று கொஞ்சம் மாறியிருக்கலாம், அந்நியராட்சி போனது. ஆனாலும் பல வகை கோணங்களில் வறுமை என்ற இருள் வாட்டுவது உண்மையல்லவா? பிறக்கும் முன் தேசத்தில் வறுமை, பிறந்தபின் பாசத்தில் வறுமை, படிக்கையில் பண்புக்கு வறுமை, படித்தபின் வேலைக்கு வறுமை, நல்ல வேலைக்கு தேவையான திறமைக்கு வறுமை, வேலை கிடைத்தபின் வேலையின் கடமையில் வறுமை, வேலை முடிந்தபின் தனிமையின் வறுமை, அதையும் தாண்டி வயிற்றுச்சோரே வாழ்வனும் வறுமை, இருந்தும் வேளாண் அறிவியல் வீணனும் வறுமை, தாய்மொழி கல்வியை தவிர்க்கின்ற வறுமை, தாய்நாடு என்பதை பழிக்கின்ற வறுமை, பெண்களை பேணும் நிலைகளில் வறுமை என்பதாய் மக்கள் மனங்களில் சேர்ந்துள்ள வறுமைகளின் பட்டிகள் நீள்வதும் வருத்தமான ஒரு உண்மைதான். உண்மையை உணர்ந்தால் மட்டும் போதாது, அந்த மனவறுமைகளை போக்கும் வழிகளை காண்பதும் நம் கடனே என்பதை நாம் உணர வேண்டும். சுவாமி ஓரிடத்தில் சொல்வார், குழந்தையைப் போல் எதற்கும் பிறர் நம்பி இருப்பது நமது தேசிய இயற்கையாக போய்விட்டது. உணவு வாயில் கொண்டு வந்து போடப்பட்டால் விழுங்க எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். சிலர் அதையும் தொண்டைக்குள் தள்ள வேண்டும் என்பார்கள். உங்கள் காரியத்தை நீங்களே செய்து கொள்ள முடியாவிடின் நீங்கள் உயிர் வாழ தகுதியற்றவர்களாவீர்கள். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நிலைதான் இன்றைய அந்த வறுமைகளுக்கு காரணம். யாரோ சரி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு. இந்த மனநிலையை மாற்ற முயல வேண்டும். இதற்கு என்ன செய்வது? நம்மை சுற்றியுள்ள இந்த இருள்மயமான வறுமைகளை நீக்க சுவாமிஜிகள் நம்மிடம் விட்டுச் சென்ற சிந்தனை பக்குவங்கள் நமக்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறேன். ஓரிடத்தில் சுவாமிஜியே சொல்கிறார், என் வாழ்க்கையின் பேரவா இதுதான், ஒவ்வொருவருடைய வீட்டு வாசலுக்கும் உயர்ந்த கருத்துக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதை நடத்தி வைத்தல், பின்னர் ஜனங்களை தங்கள் விதியை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளும்படி விட்டுவிடுதல். வாழ்க்கையின் மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நமது மூதாதைகள் கொண்டிருந்த கருத்துக்களையும் பிற நாட்டின் எண்ணங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், பின்னர் தங்களுக்கு தாங்களே முடிவு செய்து கொள்ளட்டும். இரசாயன பொருள்களை ஒன்று சேர்த்து வைப்பதே நமது வேலை. இயற்கை சட்டங்களின்படி அவை தாமாகவே மாறுதலடையும்.
அப்படிப்பட்ட ஒரு ரசாயன மாற்றத்திற்கு இந்த ரத யாத்திரை உதவட்டும். வேறொரு இடத்தில் சுவாமிஜி சொல்கிறார், பிரபஞ்ச சக்தி முழுவதும் நம்மிடமே உள்ளது, ஆயினும் சிலர் தங்கள் கைகளை தங்கள் கண்கள் முன் வைத்து கொண்டு எல்லாமே இருட்டு என்கிறார்கள். ஆக நமது சக்தியை நாம் உணர்ந்தால் நிலவும் நம்ம கையருகே வரும். ஆம், எனக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் கையருகே நிலா வரும். ஆம், புரிந்து கொள்ளுங்கள், இருட்டில் இருப்பவனை அவன் நிழல் கூட தூண்டுவதில்லை. இளைஞனே, வெளிச்சத்திற்கு வா, உனது எழுச்சியை உலகம் காணட்டும். வெளிச்சம் நோக்கி நீ நடந்தால் வெண்ணிலவம் உன்னை பின்னால் வரும். வெளிச்சம் விட்டு நீ நடந்தால் உன் நிழல் கூட உன்னை முந்திச் செல்லும். நண்பனே, நீ இதை நீ உணர்ந்தால் உனது வாழ்க்கை வரலாறு ஆகும். ஆம், வரலாறு உனது வரலாறு பேசும். மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுமானால் நரகத்திற்கு கூட செல்வதற்கு தயாராக இருங்கள். மரணம் வருவது உறுதியாக இருக்கும் பொழுது ஒரு நல்ல காரியத்திற்காக உயிர் விடுவது மேலென்றார் சுவாமிஜி. இதை இந்த ரத யாத்திரை மக்கள் மனதில் மறவாமல் பதிக்கட்டும். உலகில் நல்லவர்கள் பெரிய தியாகங்களை செய்கிறார்கள், அதன் விளைவாக வரும் நன்மைகளை மனித குலம் முழுவதும் அனுபவிக்கிறது என்றார் சுவாமிஜி. அதை இந்த ரத யாத்திரை நல்லவர்கள் மனதில் நயமாக பதிக்கட்டும். உலக வாழ்வில் இருந்து தப்பியோட முயற்சி செய்ய வேண்டாம், வெற்றியோ தோல்வியோ போராடுங்கள் என்றார் சுவாமிஜி. அது இந்த ரத யாத்திரை தோல்வி மனம் கொண்டவர் மனதில் போர்க்குணமாய் விதைக்கட்டும். பாமரன் பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவன் தெய்வமாகவும் உயர வேண்டும், இதுவே ஆன்மீகத்தின் பயன் என்றார் சுவாமிஜி. அது இந்த ரத யாத்திரை பாமரனுக்கும் பண்பாளிக்கும் பரிபோடு பதிக்கட்டும். தெய்வீக தன்மை இல்லாமல் பெறும் மிதமஞ்சி அறிவு மாற்றலும் மனிதர்களை மிருகங்களாக்கி கீழ்நிலைக்கு தள்ளிவிடும் என்றார் சுவாமிஜி. அது இந்த ரத யாத்திரை அறிஞர்கள் மனதில் அறமாக பதிக்கட்டும். சுயநலம் சுயநலமின்மை இந்த இரண்டையும் தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் வேறு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது என்றார் சுவாமிஜி. அதை இந்த ரத யாத்திரை சுயநலவாதிகள் மனதில் சுருக்கென்று தைக்கட்டும். மனிதனை மறந்துவிட்டு இறைவனை மட்டுமே சிந்திக்கிற மதவாதிகளுக்கு நடுவே மனிதர்களிலே இறைவனை காண வேண்டும் என்றார் சுவாமிஜி. அதை இந்த ரத யாத்திரை மதவாதிகள் மனதில் மறவாது பதிக்கட்டும். ஓரிடத்தில் சுவாமிஜிகள் சொல்கிறார், இந்தியாவை மேம்படுத்த 500 ஆண்கள் முயன்றால் அதற்கு 50 வருடங்கள் ஆகலாம், அதையே 500 பெண்கள் முயன்றால் ஒரு சில வாரங்களிலேயே சாதித்து விடலாம் என்று. எனவே பெண்கள் அந்த பணியில் அதிகம் சேரச் சேர மிக விரைவில் நமது இலக்கை அடைய முடியும். ஆம், தைரியமான சொற்கள் அவற்றை விட தைரியமான செயல்கள் இவையே வேண்டியவை. உன்னதமானவர்களே, விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள். துன்பத்தியில் உலகம் வெந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தூங்கலாமா என்று இந்த வீரவா